வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பல விதமான நோய்கள் பற்றி பேசியிருக்கோம். பொதுவாக நோய் இல்லைனா ஒரு வலி அப்படின்னு ஏற்படும் போது உடனே நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட இது மாதிரி வலி இருக்குன்றதை பற்றி பல பேர் பகிர்ந்துப்பாங்க. ஆனால் ஒரு சில நோய்களை பற்றி மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமானவங்கக்கிட்ட கூட பகிர்ந்துக்க மாட்டாங்க. ரொம்ப வலிகள் அதிகமாயிட்ட பிறகு தான் டாக்டர்கிட்ட வந்து இது மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஒரு வகையான நோய் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூலம் இருந்தாலும் சரி ஃபிஷர் இருந்தாலும் அந்த ஆசன வாயில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இதனாலேயே கொஞ்சம் நோய் முற்றிய நிலை வந்துட்ட பிறகு தாங்க முடியாத வலி வந்துட்ட பிறகு தான் டாக்டர் கூட வந்து அணுகிற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது. இந்த ஆனல் ஃபிஷர் எதனால் ஏற்படுது, இது எப்படி குணப்படுத்தலாம், அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போது ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு பொதுவாகவே இப்போ சொன்ன மாதிரி நமக்கு வெளியில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம அடுத்தவங்கக்கிட்ட வந்து சொல்லி டாக்டர்ஸ்கிட்ட வந்து அணுகி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறோம். ஆனால் நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் வந்து ஏற்படும் பொழுது நமக்கு ஆரம்ப நிலையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லாமல் டாக்டர்ஸ் வந்து அணுகாமல் அப்படி இல்லைன்னா அதற்கான மருத்துவ முறைகளோ இல்லை லைஃப் ஸ்டைலோ வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்படியே வந்து விடுறதுனால அது நாட்பட்டு போகும்போது நமக்கு அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ ஆசனவாய் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் வெளியில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் நமக்கு ஏதாவது அழுத்தம் ஏற்பட்டு அங்கே வந்து நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்படுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து நமக்கு திசுக்கள் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதை தான் வந்து நம்ம பைல்ஸ் மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு இன்னொரு வகையான நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆசனவாய் வெடிப்பு வந்து அதிகமாக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் வந்து ஆனல் ஃபிஷர் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வறட்சித்தன்மை வந்து ஏற்பட்டு நமக்கு அங்கே வந்து ஒரு விதமான கிழிவுகள் மாதிரி கிராக் மாதிரி நமக்கு வந்து விழுந்து அந்த வறட்சியினால் நமக்கு அங்கேருந்து வந்து ப்ளீட் ஆகி எரிச்சல் வலி இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. இது பெரும்பாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நம்ம சித்த மருத்துவ முறைகளில் இந்த ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வெடிப்பு வந்து நமக்கு நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகளில் நமக்கு உடலில் வந்து பித்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது அதோடு சேர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வாதமும் வந்து நமக்கு சேர்ந்துருக்கும் போது இந்த ஆசனவாய் வெடிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது. இப்போ எதனால் பேசிக்காக வந்து நமக்கு ஆனல் ஃபிஷர் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் அதாவது மூல சூடு நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அழல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாடி ஹீட் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில் நமக்கு வந்து வெடிப்புகளை வந்து ஏற்படுத்தி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ உடல் சூடு வந்து நமக்கு ஏற்படும்பொழுது எதனால் வந்து நமக்கு அங்கே வந்து கிராக்ஸ் வந்து விழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை ஆசனவாய் பகுதியில் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா மலச்சிக்கல் தான் நமக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நம்ம மோஷன் வந்து சரியாக போகாமல் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து வெளியேற்றாமல் நம்ம இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை வந்து வாரம் ஒரு முறையோ அந்த மாதிரி நமக்கு உள்ளேயே வந்து தேங்கி இருக்கும்பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து நமக்கு அந்த பவல் மூமெண்ட்ஸ் அந்த குடல் பகுதி வந்து அசைக்கூடிய தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வறட்சி தன்மை வந்து ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஏற்பட்டு நம்ம மோஷன் வந்து போகும்பொழுது நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து மோஷன் போகிற மாதிரி இருக்கும். அப்போது நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ அந்த ட்ரைனஸ் வந்து ரொம்ப அதிகமாகும்பொழுது உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாகும்பொழுது நமக்கு மலம் வந்து இறுகி கடினப்பட்டு அதை தொடர்ந்து நம்ம ஒரு 3 days once அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போகும்பொழுது ரொம்ப மோஷன் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா வலியோடு நம்ம வந்து முக்கி நம்ம வந்து மோஷன் போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில் வெடிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரே இடத்துலையே வந்து சிட்டிங்லேயே வந்து தொடர்ந்து உட்கார்ந்து நம்ம வந்து வேலை பார்க்குறோம் இல்லை வந்து ரொம்ப ட்ராவல் வந்து நம்ம பண்ணுறோம் தொடர்ந்து வந்து ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுதும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி நமக்கு பாடி ஹீட் வந்து ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசனவாய் பகுதிகளில் வெடிப்புகள் வந்து ஏற்படுத்தி விட்டுறோம். அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது நமக்கு இந்த மலச்சிக்கலில் தொடர்ந்தும் நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் அந்த வெடிப்புகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி நமக்கு டயரியா கண்டிஷன் அடிக்கடி வந்து நமக்கு வயிற்றுப்போக்கு வந்து இருந்துச்சு இப்போ சாப்பிட்ட உடனே உடனே வந்து மோஷன் போகிறது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 முறையில் ஒரு 7 முறை வந்து அடிக்கடி வந்து நம்ம மோஷன் போனோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு
ஆசனவாய் பகுதிகளில் வெடிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து அவங்களுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கலாகவும் வந்து ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு டயரியா கண்டிஷன்ஸ் இப்போ சொன்ன மாதிரி வயிற்றுக்கழிச்சலும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து நமக்கே வந்து தெரிய ஆரம்பிக்கும். நம்ம கண் எரிச்சல் வந்து ஏற்படுறது, ஆசன வாய்ப்பகுதியில் ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுறது, மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகிறது, இந்த மாதிரி அடி வயிற்று பகுதியில் நமக்கு ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு மோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோம், இல்லை அடிக்கடி வந்து மோஷன் போகிறத தொடர்ந்து நமக்கு மோஷன் போகும்போது நமக்கு வந்து வலிகள் வந்து இருக்கும், எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். மோஷன் பாஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமே ரொம்ப நேரம் ஒரு 4 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் வலிகள் அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு வந்து வலிகள் இதெல்லாமே வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோஷன் போகும்போது நமக்கு வந்து ரத்தம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா மோஷன் போய் முடித்ததுக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு டேப்பில் வந்து எப்படி வந்து வாட்டர் வருது அந்த மாதிரி பீச்சிட்டு அடிக்கிற மாதிரியான ரத்தப்போக்கு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் எரிச்சலோ வலிகளோ இல்லை ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது, இல்லை அங்கே வறட்சித்தன்மை வந்து ஏற்படுது, இல்லை நம்ம மோஷன் போனதுக்கப்புறம் நமக்கு அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எரிச்சல் வலிகள் வந்து ஏற்படுறது, மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours 3 hours வந்து அவங்க நார்மலாக உட்காரத்துக்கே வந்து பயப்படுவாங்க, வலி ஏற்படுது எரிச்சல் வந்து ஏற்படுது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா எதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவமுறை எடுத்துக்கணும். இப்போ ஆசனவாய் வெடிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் பித்தம் அப்படின்னு வந்து சொன்னோம். அதை தொடர்ந்து நமக்கு வாதம் சேரும்பொழுது கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் சேரும்பொழுது நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணோம். வாரம் ஒரு முறையாவது நமக்கு எண்ணெய் குளியல் வந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த வறட்சித்தன்மை வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் அன்றாடம் நம்மளுடைய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில் வெடிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுக்கடுத்து டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடல் உஷ்ணமும் வந்து குறைய ஆரம்பிக்கும், நமக்கு அந்த குடலோட அசைவுகளும் ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் இந்த கோடை காலங்களில் இந்த வெயில் காலங்களில் இன்னும் வறட்சித்தன்மை வந்து அதிகமாகும். ப்ராப்பராக வந்து தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நமக்கு அதிகப்படியாக இந்த காலகட்டங்களில் நமக்கு இந்த ஆசனவாய் வெடிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து உணவு முறைகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக நார்ச்சத்துள்ள உணவுகள் மலத்தை வந்து இழக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து எடுக்காமல் ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அரைவேக்காடான உணவுகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது அது செரிமானம் வந்து கரெக்டாக ஆகி நமக்கு நார்மலாக வந்து நடக்காமல் அப்படியே வந்து நமக்கு குடல்களில் வந்து தேங்கும் பொழுது இந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் அதிகமாக வந்து நார்ச்சத்துள்ள உணவுகளும் நீர்ச்சத்துள்ள உணவுகளும் அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மலக்குடல்களில் வந்து மலம் ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறி இந்த ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த வெடிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்ம வீட்டில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வாட்டர் எடுத்துக்கிறது, வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது, நார்ச்சத்துள்ள கீரைகள் காய்கறிகள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரே இடத்துல நமக்கு சிட்டிங்கில் இருக்கிற மாதிரியான வேலைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 hour once வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு தூக்கமின்மை நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுக்கு நமக்கு எண்ணெய் குளியலை தொடர்ந்து நமக்கு தூக்கமின்மை இருந்துச்சு ப்ராப்பராக நம்ம தூக்கம் இல்லை லேட் நைட் வந்து தூங்குகிறோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி நமக்கு உடலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மெட்டபாலிசம் செரிமானங்கள்லாம் ப்ராப்பராக வந்து நடக்காமல் இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா மிக எளிமையான முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து எடுத்து அந்த நோய்க்கான அது மூல தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை ஆசனவாய் வெடிப்புகளாக இருக்கட்டும் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய் வெடிப்புகள் அதே மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பௌத்திரம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் நமக்கு இருக்கோ அது எதனால் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஒரு சில உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் முறையாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே
இந்த மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்கள் பெயர் என்ன? என்னோட பேர் கீர்த்தனா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க கீர்த்தனா? ஓகே, ஃபைன் மேம். இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? 37. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? சரிமா, weight ரொம்ப அதிகமா இருப்பீங்களா? weight ரொம்ப ಜಾஸ்தியா இருப்பீங்களா? ஆமா மேடம், ஒரு 85 கிலோக்கு மேலே இருக்கு மேடம். சரிமா, ডেইলি மோஷன் ஃப்ரீயா போறது இல்ல? ஆமா மேடம், ரெண்டு நாளைக்கு ஒரு கா தான் போற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாதிரி இருக்கு. வலி இருக்கு, பிளட் கூட ஒரு சில டைம்ல வர மாதிரி இருக்கு. சரிமா, இப்போ அந்த சதை பகுதி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மோஷன் போகும்போது வந்து வெளியில வருது, திரும்ப வந்து நமக்கு வாஷ் பண்ணும்போது நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உள்ளே போயிடுது. ஒரு சில டைமில் நமக்கு ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது, மோஷன் போகும்போது ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் இந்த மாதிரி டெய்லி வந்து மோஷன் போகலை, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வந்து மோஷன் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, கஷ்டப்பட்டு வந்து போகிறேன் அப்படின்ட்டு. உடல் எடையும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ப்ராப்பராக வந்து செரிமானம் வந்து கரெக்டாக வந்து நடக்கலை. அன்றாடம் நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றலை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ மலச்சிக்கலை தொடர்ந்து தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய வலிகள், எரிச்சல், ரத்தப்போக்கு இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு டெய்லி நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திரிப்பலா அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாஞ்சிக்காய் இந்த பொடி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு டெய்லி நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த திரிப்பலா பொடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அகலமான பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து வச்சு அதில் வந்து அந்த திரிப்பலா பொடி வந்து போட்டு சிட்பாத் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் உட்காந்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அது வந்து அந்த திசுக்கள் வந்து நமக்கு வீக்கம் அடைகிறதுனால தான் நமக்கு சதை வளர்ச்சி மாதிரி வந்து தெரியுது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த வீக்கம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நைட் வந்து திரிப்பலா சூரணம் உள்ளுக்கும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்பாத்தும் வந்து திரிபலா சூரணம் ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து கிழிவு ஏற்படுறதுனால தான் உங்களுக்கு வந்து ரத்தப்போக்குகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இது நீங்கள் பண்ணும்பொழுதே அந்த திரிபலா சூரணத்தில் உள்ள துவர்ப்பு சுவை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புண்களை வந்து ஆட்டும், அந்த ரத்த குழாய்களில் கிழிவுகளை வந்து நமக்கு வந்து ஆட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மோஷன் வந்து சரியாக வந்து போகலை அப்படிங்கிறத பார்க்கணும். உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுத்துக்கிறது இல்லையா, ரொம்ப இப்போ சொன்ன அரைவேக்காடான உணவுகள் வந்து சரியாக செரிமானமாகாத உணவுகள், இல்லை வந்து காய்கறிகள் கீரைகள் அந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் வெறும் ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக மைதா சார்ந்த உணவுகள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ ஆல்ரெடி வந்து 2 முறை வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சியை மட்டும் அந்த வீக்கத்தை மட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டிபேஷன் தொந்தரவுகளோ திரும்ப திரும்ப நமக்கு அந்த ஏற்படக்கூடிய அறிகுறிகள் வந்து நம்ம சரி பண்ணலை, இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் பண்ணாமல் இருந்தோம், அதற்கான காரணத்தை வந்து நம்ம நார்மல் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சி அதற்கான காரணங்கள்னா செரிமானம் வந்து ப்ராப்பராக நடந்து அந்த நமக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன்லாம் வந்து குறையிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா?
உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை புதுக்கோட்டையிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு, எதனால் திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முழுமையாக வந்து நமக்கு பயிர் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமையே நம்ம முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என்னோட பேர் விஜயலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயலட்சுமி? நான் இங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? இந்த ஹஸ்பண்ட் கால் கேட்கணும், சுகர் ப்ராப்ளத்துக்காக பேசணும் மேடம். ஓகே ஃபைன்மா, பேசலாம். உங்க ஹஸ்பண்டோட வயசு என்னம்மா? 32 வயசு ஆகுது மேடம். பேசலாமா? வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேடம், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 2 வருஷமா சுகர் இருக்கு. சரிங்கப்பா. மேடம் ஆமா, எனக்கு எல்லாமே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், எல்லாமே நார்மல் இருக்குது. ஹஸ்பண்ட் தான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேப்பா. இப்போ நமக்கு சர்க்கரை நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நமக்கு இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து சுகர் லெவலை வந்து நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு இயற்கையாக வந்து அந்த ஸ்பெர்முடைய விந்தணுக்களுடைய அளவுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதோட மொட்டிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகி நமக்கு அந்த குழந்தையின்மை தொந்தரவுகள் வந்து ஈஸியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும். இப்போ வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தால் கூட நமக்கு சுகர் அளவுகள் வந்து நமக்கு வந்து குறையாமையே இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய உணவு முறைகள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம சவைச்சு வந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லாமல் அப்படி அப்படியே நம்ம விழுங்கி வந்து உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து பிளட் லெவலில் வந்து குளுக்கோஸாகவே நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சர்க்கரை அளவுகள் வந்து நமக்கு அதிகமாகிட்டே தான் இருக்கும். மருந்துகளோட அளவுகள் தான் வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து இனிப்பு சுவையை வந்து தவிர்த்துட்டு மற்றபடி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து 3 வேளையுமே வந்து நல்ல மென்று சவைச்சு எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்க்கரை அளவுகளும் நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான், நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதனால் அந்த பீட்டா செல்ஸை வந்து தூண்டிவிட்டு நமக்கு ஹார்மோன் வந்து ப்ராப்பராக வந்து சுரக்கிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட வந்து நாவர்கொட்டை, இது ரெண்டும் மட்டும் வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து கஷாயம் மாதிரி டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். நார்மலாக வீட்டில் வந்து உங்களுக்கு கீழாநெல்லி செடி வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அது வந்து வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பிளைனாக வந்து எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை திருவள்ளூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகள், 3 மந்த்ஸ் ஆவரேஜ், ஹச்பி ஒன்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நமக்கு சுகர் அளவுகளை வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருந்துகளும் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த இன்ஃபர்டிலிட்டி அந்த குறைபாடுகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லைம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்க பெயர் என்ன? சுப்ரமணியா. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி சார்? சொல்லுங்க மொத்தம் வந்து 3
கழுத்து பகுதியில் அடிபட்டிருக்கு, ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க, கைகள்ல வந்து வலிகள் இருக்குங்களா? இல்ல கை செயல்பாடு இல்ல, நரம்பெல்லாம் அடைச்சிருக்கு கை செயல்பாடு. சரி ஓகே. மருத்து போடுங்களா கை? நான் வீடின் கட்டோம் இல்ல. சரி ஓகே. இது டீப்பரா போய் சரிங்கய்யா. ஆ மோசமா வந்து டேப்லெட் எடுத்தா மோசம் போகுது. சரி ஓகே. இப்போ 1 இயரா இருக்கு, 1 வருஷம் ஆயிருக்கு. சரி ஓகேங்க சார். பசி தன்மைலாம் இருக்குங்களா? பசி எடுக்குதுங்களா? நான் பசி எடுக்கறதுலாம் தெரியுது. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு அப்போ இன்ஜூரினால என்ன இருக்கும் அப்படினா, நமக்கு கழுத்து எலும்புகள்ல நமக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து நமக்கு வந்து முதுகு தண்டுவட பகுதிகளில் நமக்கு வந்து அடிப்படுதல் வந்து ஏற்பட்டிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும். அங்கே போகக்கூடிய இரத்த நாளங்களில் வந்து நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கீங்க. இப்போ நமக்கு தலைப்பகுதிகளிலேருந்து கழுத்துலேருந்து நமக்கு ரெண்டு கைகளுக்கும் வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு சரியாக வரல. அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு செயலிழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், மறுத்து போக ஆரம்பிச்சிடும், சுத்தமாக வந்து அசைக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த கழுத்து பகுதிகளிலேருந்து தொடர்ந்து நமக்கு இடுப்பு பகுதிகள் வரலையும் நமக்கு வரக்கூடிய இரத்த நாளங்கள் ப்ராப்பராக வராமல் நமக்கு ரெண்டு கால்களுக்கும் வந்து போகாமல் இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யூரின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லை யூரின் போகுது அப்படிங்கும்போது கூட அந்த சென்சேஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து இருக்கும். மோஷன் வந்து நமக்கு சரியாக வந்து போகாது, மோஷன் போகக்கூடிய அந்த சென்சேஷனும் நமக்கு வந்து தெரியாமல் இருக்குது. எல்லாமே நமக்கு அந்த முதுகு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். ஃபஸ்ட்டு இப்போ எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்காங்க, எந்த மாதிரியான இன்ஜுரி நடக்கும்போது அடிபடும்பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ உங்களை ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை கீழே போயிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க, நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிவிடுங்க. நம்ம பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? வணக்கம். வணக்கம் மேடம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. திருமுருகன் பேர். ஓகே, இது யாருக்கான கேள்வி திருமுருகன்? இது வந்து என்னோட இதுதாங்க மேடம். ஓகே, உங்க வயசு? எனக்கு வயசு வந்து 33 ஆகுதுங்க. ஓகே, ஃபைன். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஆ, கொடுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். மேடம், நான் வந்து வர டிசம்பர் மாதம் வந்து சைஸ் இருக்கு அப்படின்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கின்னு எல்லாமே ஆறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னாங்க. இப்போ ரெண்டாம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் எனக்கு ரெண்டு டவுட்டுமே இருக்குங்க. இதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டாங்க, இதே மாதிரி வருமா? வைஃபும் கூட இருந்தாங்க, அதே மாதிரி வருமான்ற டவுட் எனக்கு இருக்கு மேடம். சரி ஓகே சார். இப்போதான் வந்து நீங்க அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டிருக்கிறதா வந்து சொல்றீங்க. இப்போ அது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மூல தொந்தரவுகளா, இல்ல வந்து நமக்கு பௌத்தரம் சொல்லக்கூடிய நமக்கு அந்த மாதிரியான பாதிப்புகளா வந்து அது கட்டிகள் மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த ஆசனவை பகுதிகளுக்கு பக்கத்தில் நமக்கு கடினப்பட்டு அதுலேருந்து வந்து நமக்கு ரத்தம் சீழ் எல்லாமே வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து ஏதாவது நான்வெஜ் வந்து எடுத்துக்கும்போது எனக்கு வந்து அந்த ஆசனவை பகுதிகளில் புண்கள் மாதிரி வந்து ஏற்படுறது, வலிகள் வந்து இருக்கிறது, இதெல்லாமே வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும்போது தான். இப்போ இன்டர்கோர்ஸ் இருக்கிறத தொடர்ந்து உங்களுக்கு எனக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது, நமக்கு ப்ரெஷர் வந்து இருக்கும்பொழுது நமக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணலாம், வாரத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லைனா இரண்டு முறை கூட நல்லெண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டரே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீர்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நேரம் தவறி வந்து தூங்காமல் ப்ராப்பராக வந்து தூக்கம் லேட் நைட் அந்த மாதிரி வந்து இல்லாமல்
ப்ராப்பராக வந்து தூங்குனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாமல் இருக்கும். இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ அந்த சீழ் வந்து வெளிப்படுறது இல்லை வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரிபலா சூர்ணம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 முறையாவது வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சீழ் வடிதலும் ரத்தப்போக்கு வலிகள் ஏற்படுறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அதற்கு முறையாக வந்து உள்ளுக்கு வந்து முறையாக மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு பாதிப்புகள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதிகள் ஏற்படக்கூடிய மூலத்தொந்தரவுகளாக இருக்கட்டும் இல்லை பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வெடிப்புகள் அதாவது நமக்கு கிராக் விழுறது ஃபிஷர் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமான ஒரு சில விஷயங்களும் நம்ம வந்து வீட்டில் வந்து சிட்பாத் எடுக்கிறது மாதிரி வந்து பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு பயல் தொந்தரவுகள் ஃபிஷர் கண்டிஷன்ஸ் ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 15 நாட்கள்லேயே நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நாட்பட்டு ஒரு 3 வருடங்கள் 5 வருடங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்காகவோ இல்லை ஃபிஸ்டுலா கண்டிஷன்ஸ்க்காகவோ இல்லை ஃபிஷர் கண்டிஷன்ஸ்க்காகவோ அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு முறை இல்லை 2 முறை கூட வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு திரும்பவும் வந்து அந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம் சார். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உமா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரம் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம். உங்க வயசு? 45. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். உங்க நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேடம். ஓகேம்மா, சொல்லுங்க. இவ்வளவு நாள கால் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் மேடம் லைன் கிடைச்சது. சரி, ஓகேம்மா. என்ன தொந்தரவுகள் இருக்குமா? பாத்தீங்கன்னா கை கால் வலி பிரச்சனை இருக்குமா, வெயிட் வேற 93 கிட்ட இருக்கா. சரிங்கம்மா. ரெண்டு குழந்தைங்களும் ஆபரேஷன்ன்றதுனால உடம்பு ரொம்ப ஊதி போயிடுச்சு. நடக்கவே முடியல, ஒரு 10 அடி கூட நடக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி, ஓகேம்மா. மோஷன் யூரின்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் டெய்லி வருது, ஆனா அந்த அளவுக்கு ஃப்ரீயா வர மாட்டேங்குது மேடம். சரிங்கம்மா. இப்போ உடல் எடை வந்து, இப்போ ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? ஹைட் 150 கிட்ட இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ நமக்கு 150 சென்டிமீட்டர் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோ தான் நம்ம வந்து இருக்கணும். நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். நமக்கு ஹைட்டுக்கேற்ற வெயிட் வந்து இல்லாமல் நம்ம அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ 93 அப்படிங்கும்போது நீங்கள் மோர் ஆர்லஸ் ஒரு 50 to 55 kg தான் வந்து இருக்கணும். இப்போ உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபுல் பாடி வெயிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால்கள் முழங்கால்கள் தான் நமக்கு வந்து தாங்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்டாக அதாவது 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கும்பொழுது நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஓவர் வெயிட்டில் இருந்தோம், இல்லை ஒபிசிட்டியில் வந்து இருக்கும்பொழுது நமக்கு ஃபுல் பாடி வெயிட்டும் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து ப்ரெஷர் போடும்பொழுது நமக்கு கால்களில் வந்து வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்சம் தூரம் கூட வந்து நல்லா நடக்க முடியல, வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த வெயிட்டோடைய அழுத்தத்தினால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு மூட்டுகளில் வந்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய நமக்கு ஜவ்வு போன்ற அந்த கார்ட்லேஜ் பகுதிகள்லாம் நமக்கு வந்து தேய ஆரம்பிக்கும், நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளில் கால்களில் இருக்கக்கூடிய வலிகள் வந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இல்லை இப்போ வந்து வலிகள் மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான ஏதாவது மருத்துவ முறைகளோ இல்லை ஆயில் அப்ளிகேஷன்ஸோ வந்து பண்ணும்பொழுது அப்போ மட்டும் வந்து உங்களுக்கு வலிகள் இருந்துச்சு இல்லை வீக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒபிசிட்டியை தொடர்ந்து தான், உடல் எடை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத தொடர்ந்து தான் நமக்கு கால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது. அதனால் உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய உணவு முறைகளையும் நம்ம வந்து கட்டுப்பாடுகள் வந்து ஃபாலோ பண்ணும். ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்.
ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes அந்த மாதிரி வந்து வாக்கிங் வந்து போகிறது, அப்படி இல்லைன்னா நமக்கு உடல் எடை வந்து குறைக்கிறதுக்கு தோப்பு கர்ணம் வந்து போடுறது, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து உணவு முறைகளில் ரொம்ப எண்ணெயில் வறுத்த பொறிச்ச உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள் இதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு அதிகமாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள், ஸ்டீம்டு ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடல் எடை வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்க மாட்டோம். இப்போ வந்து ஒரு வேளை வந்து உணவெடுக்காமல் இன்னொரு வேளை வந்து உணவெடுக்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து உடலில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து உணவு முறைகள் வந்து மூன்று வேளையுமே ப்ராப்பராக பசி எடுக்கும்போது நம்ம உணவுகள் வந்து எடுத்துக்கணும். எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ரொம்ப இப்போ வந்து ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவுகள், அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்காம அதிகமான நீர் சார்ந்த உணவுகளும் நார்ச்சத்து உள்ள உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல் எடையும் வந்து குறைய ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸோ இல்லை வந்து உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்ம குறையாமல் வந்து பார்த்துக்க முடியுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக காஞ்சிபுரம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எதனால் உடல் எடை வந்து அதிகமாகிட்டே இருக்குது, இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது வந்து ஏற்பட்டிருக்கா, ஆல்ரெடி வந்து 2 cesareanக்கு அப்புறம் உடல் எடை வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு உடல் எடை வந்து நம்ம நார்மல் பிஎம்ஐயை விட நமக்கு அந்த ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை விட நம்ம அதிகமாக இருந்தோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தின் 1 monthலேயே ஒரு 3 to 4 kgs வந்து குறைய ஆரம்பிக்கும், ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 5 to 6 kilos வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கிராஜுவலாக நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள், எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து கரைச்சி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில லைஃப் ஸ்டைலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும், உணவு முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணும், இது கூட நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக வந்து உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்குமா. நீங்கள் நேரில் போய் உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வந்து எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய, கால்களில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நமக்கு திரும்ப திரும்ப நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அமலா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க சென்னை அம்பத்தூர். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்காக கேக்குறேன். அவங்க வயசுமா? 24. ஓகே, பேசலாமா? டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஆ சரி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆ மேடம், என் பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது. சரிங்கம்மா, சொல்லுங்க. அவளுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. சரிங்கப்பா. சரியா ரெகுலர் பீரியட்ஸே கிடையாது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 தடவை தான் பீரியட் ஆகுது. சரிங்கம்மா. உடம்பும் வெயிட் இருக்கு. சரிங்க, இதுக்கு என்ன தீர்வு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கம்மா, ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? கர்ப்பப்பை ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா? ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம். சரி, ஓகேம்மா. ரெண்டு சைடுமே நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, இல்லை எப்படி? ஆமாம், ரெண்டு இதுலேயும் இருக்கு. சரி, ஓகேம்மா. தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணி பார்த்தீங்களா? நார்மலாக இருக்கு. நார்மலாக தான் இருக்கு அப்படின்னாங்க, பார்டரில் தான் இருக்குது. ஓகே, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கர்ப்பப்பையில் சினைப்பைகளில் நமக்கு வந்து நீர்க்கட்டிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறத தொடர்ந்து தான் அந்த நீர்க்கட்டிகள் வந்து நமக்கு ஏற்படுறது. இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து நமக்கு வரும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கருமுட்டைகள் வந்து சினைப்பை வழியாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வந்து நமக்கு ஒவ்வொரு பீரியட்ஸ் அப்பையும் நமக்கு வந்து ஷெட் ஆகி வெளியேற்றப்படணும். அப்படி இல்லாமல் சினைப்பையிலேயே வந்து தேங்க ஆரம்பிச்சது, இப்போ வந்து 2 மாசத்துக்கு ஒரு முறை இல்லை 3 மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படின்னா அந்த கருமுட்டைகள் வந்து சினைப்பையிலேயே வந்து தேங்க ஆரம்பிக்கும். அது வந்து அதுலேருந்து வந்து நமக்கு அந்த கருமுட்டைகளில் சின்ன சின்ன நீர்கள் மாதிரி நமக்கு வந்து கோத்து அது வந்து நமக்கு நீர்க்கட்டிகளா பிசிஓடி கண்டிஷன்ஸாக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் அது ப்ராப்பராக நமக்கு வந்து வெளியேறாமல் நமக்கு உள்ள தேங்கி அது வந்து கட்டிகளாக வந்து மாற ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே
அது வழியாகவே நமக்கு அந்த சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளை வந்து கரைச்சி நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கலாம். எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாதுமா. இப்போ உடல் எடையும் வந்து அதிகமாக இருக்காங்க. இப்போ இரெகுலர் பீரியட்ஸ் தொடர்ந்து நமக்கு பாடி வெயிட்டும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். கான்ஸ்டிபேஷன் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு ரொம்ப டயர்ட்னஸ், சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ரொம்ப ஓவர் டென்ஷன், இந்த மாதிரி அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் நமக்கு வந்து ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோகப்பட்டை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு டெய்லி மார்னிங் ஒரு வேளை மட்டும் ஒரு 30 ml வந்து அந்த அசோகப்பட்டை கஷாயம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது வந்து கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பெண்கள் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த நீர்க்கட்டிகள், பிசிஓடி கண்டிஷன்ஸ், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நார்த்திசு கட்டிகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது வழியாகவே அந்த கட்டிகளெல்லாம் கரைச்சி நம்ம நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ரெகுலர் ஆச்சு அப்படின்னாவே, ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உடல் எடையும் நமக்கு வந்து நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ஹபீபுல்லா ரோட் டி நகரில் இருக்குது. நேரில் வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு நாடியும் பரிசோதனை பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.